பேக் மேலே பேக் ஏறிட்டே போகுது. எக்ஸஸ் ஃபீட் எவ்வளோ ஆகுமோ. இங்கே வாடி. ஆயிட்டு வந்துட்டேன். வா. என்னது இதில் உனக்கு தேவைப்பட்டதெல்லாம் இருக்கான்னு பாரு. உங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் இதில் இருக்குது. எனக்கு தேவைப்பட்டது மூஞ்ச பாரு. ஏய் இதை அடியில் ஒழிச்சுவே. சரியா போற மூடு வந்துட போகிற. என்னது காலையில் ஊருக்கு போகிறோன்னு தெரியும் இல்லையா? சூடு சுரணம் இல்லாமல் எப்படி தூங்குறான் பாரு. இருமாடு மாதிரி எழுப்பிடி அவனை. எங்கள் சின்ன பிள்ளை அவன் கொஞ்சம் தூங்கினா தான் என்ன பாவம். அவன் இந்த திட்டுறீங்க. அவன் எந்திரிச்சாரு வச்சுக்கோங்க. அவன் கூட சண்டை போடுங்க உங்களுக்கு பிபி ஏறும். அதனால தான் விட்டுட்டேன். போட் நீ செல்லம் கொடுத்து கொடுத்து தான் இப்படி ஆயிட்டான். எருமமாடா ஆயிட்டான். ஆயிட்டான் எழுப்பிடி. நீ யாரு போய் எழுப்பாங்க. நான் ஒன்று சொல்ல அவருக்கு கல காய்கறிகளுக்கு போறானே. அர்ஜுனனா அர்ஜுனனா ஐயா கூப்பிடுறாரு. அவன் கொரட்ட விடுறாண்டி. எப்படியாவது எழுப்பு. ஏய் என்ன பண்ற? இல்லம்மா ஐயா தான் எப்படியாவது எழுப்ப சொன்னாரு. எப்படியா தரானோ அதுக்கு பின்ன போட்டு ஸ்லைப். அவ ஸ்லைப் பின் போட்டு கதவு திறக்கறாங்க. இல்லல அந்த இ பிளாக்ல 58 நம்பர் வீட்ல ஒரு திருடு வந்து இப்படி தான் ஸ்லைப் பின் போட்டு கதவு அதத்தான் நான் சொன்னேன். இந்த சிஐடி துப்புறிய வேலை எல்லாம் நிப்பாட்டி அவன் எழுப்புடி. டைம் ஆவது. போடி. நான் இப்ப போறேன். ஏய் நான் எழுப்புறேன் நீ வா. பாட்டு பாடி எழுப்புறியா இல்ல தூங்க வைக்க பாக்குறியான்னு தெரியாம ட்ரிலே இருக்கேன் பார்ட்ஸ். அப்படிங்கற எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் குடு தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷா எழுந்து வரேன். ஓகே. ஐயோ தெனோ இதே தான்டா உன் கூட தொலை டேய் எந்திரடா. நேரம் ஆவுதுடா புறப்படணும்டா. இத இத வந்துட்டு இருக்காங்க. எந்திரச்சிட்டான் பல்ல தேய்க்கறான். 10 மணி ஆகுதுடி. அந்த கழுதைய எழுப்பு. சும்மா அவன கழுத குதிரைன்னுட்ட பக்கத்துட்டு வசந்தரா புள்ள சாயந்தரம் 4 மணிக்கு எந்திரச்சி குட் மார்னிங் அப்படினுவா. 10 மணி தான் இங்க ஆச்சு. எந்திரச்சிட்டாங்க பாவம் டயர்ட் இருக்கான். அவன் உத்தியோகம் பண்றான்டி. நைட் ஷிஃப்ட் எல்லாம் பண்ணி மாசா மாசம் 25,000 சம்பளம் வாங்குறான் தெரியுமா உனக்கு. இவன் என்ன பண்றான் கழுதையாட்டம் ஊர் சுத்துறான். சாய்பாபா கோயில்ல ஆரத்தி எடுக்கிற நேரத்துக்கு சாயந்தரம் கிளம்பியாச்சுன்னா சாரு சுப்பிரபாத நேரத்துக்கு வந்து அப்ப படுத்து தூங்குவார். வாங்க சார் குட் மார்னிங் டு யூ. ஆஃப்டர்நூன்ல குட் மார்னிங் சொல்றீங்க. சரி அதை விடுங்க. எதுக்கு எழுப்பி விட்டீங்கன்னு சொல்லுங்க. அதை பேசாம சம்பந்தமே இல்லாம எதெல்லாம பேசிட்டு இருக்கீங்க. என்னோட கேள்வி எல்லாம் ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம் நேற்று அந்த பூகம்பம் வந்ததுன்னு தெரிஞ்சு நானும் பாட்டியும் எவ்வளவு டென்ஷன் ஆகிட்டோம் தெரியுமா. ஃபோன் பண்ணால் மிஸ்டு கால் பார்த்து திரும்ப ஒரு கால் பண்ணணுங்கிற புத்தி இல்லையா? மிஸ்டு கால்ஸா? ஐயோ வரலையே. சத்தியமாக வரல தாச். படிப்பு கிடையாது உத்தியோகம் செய்கிற வக்கில்ல பொய்யாவது ஒழுங்க சொல்ல கற்றுக்கடா. உங்கள் வளர்ப்பாச்சே பின்ன எப்படி போய் சொல்ல வரும்? கவுண்டர் இதுக்கு மட்டும் குறைச்சல இல்லை பட்வர் ஆஸ்கர். ஃபோ பார்ட்ஸ் பத்திரமா போயிட்டு வா. தாத்தாவை பார்த்துக்குவோம். ப்ரெஷர் அதிகமாகிட்டே போகுது. ஏய் ஹெவி ஹெவி பார்த்துக்க கூட. ஆ நான் வைக்கிறேன் தாச். அது அங்கே இருக்கட்டும். ஏன் அது அங்கே இருக்கட்டும் சொல்கிறேன். என்னாச்சு? அது ஆ நாங்கள் ஊரில் எல்லோரும் கண்ட இடத்துல சுத்தாதே. நேராக நேரத்துக்கு சாப்பிடு. நாங்க ஃபோன் பண்ணா தயவு செஞ்சு ஃபோனை எடுறா. சரி சும்மா இருறே. அவன் என்னமோ நீ சொல்றதெல்லாம் கேக்குற மாதிரி. என் ஃப்ரெண்ட் ராமகிருஷ்ணா இருக்கான் டெல்லியில டிஃபென்ஸ்ல வேலை பார்க்கறான். அவனுக்கு 3 மாசம் இங்க மெட்ராஸ்ல ஏதோ வேலை இருக்கான். நம்ம ஃபிளாட் அவனுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே நான் பாத்துக்கிறேன். கிழிஞ்சது போ. நீ ஒன்னும் பார்க்க வேணாம். அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. அவனுக்கு வாடகை விட்டுருக்கேன் நான். விளையாடாதீ தாட்ஸ். இந்த வயசுல உன்னோட என்னடா விளையாட்டு? அந்த பொட்டியில அவன் துணிமணி எல்லாம் இருக்கு. எங்கேயாவது போய் தங்கிக்கோ. என்னது வெளியில போய் தங்கிக்கணுமா? இந்த 5,000 செலவுக்கு மிச்சம் இருந்தா அடிடாஸ் ஷூ வாங்கிக்கோ. பிசாத் 5,000 வச்சு என்ன பண்ண முடியும்? உழைச்சா தெரியும்டா 5,000 வச்சு என்ன பண்ண முடியும்னு. நானும் வேலைக்கு போயிருக்கேன். வேலைகளுக்கு பாட்ச் இங்க பாரு. நீயா சொல்லு பாட்ச் 5,000 எப்படி பாட்ச் பத்தும்? அதான் பத்தாது. வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில். 720 ரூபாய் வச்சிருக்கேன். ஜாகிரதையா செலவு பண்ணு. 720 ரூபீஸா? ஆமா. நீ பாட்டு பாடுறதா விட்டுட்டு நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. எங்க அப்பா அம்மா மட்டும் இருந்தா என்ன விட்டு போவாங்களா? ஏய் நிறுத்துடா. இத டயலாக் எவ்வளவு நாளைக்கு சொல்லுவ? வேற ஏதாவது மாத்தி சொல்லு. பாடு 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 ப்ளீஸ். ஐயோ ஏன் வள மோதிரலாம் உருவாத. ஏய் கூடு வந்து இந்த பஸ்ல அடி. பிளேன் நமக்காக வெயிட் பண்ணாதாங்க. போணும் சீக்கிரம் தெரியும்ல. பை பை சரி சரி போய்க்கலாம். டேய் பாத்து இருந்துடா. நான் போயிட்டு வரேன்டா. கிளம்பியா. அப்படி விட்டுட்டு வந்தது எனக்கு பிடிக்கல. மனசு கஷ்டமா இருக்குது. உனக்கு இருக்கிற அன்பு எனக்கு இல்லைன்றியா? அப்படி சொல்லல. என்னவோ
பிள்ளையும் மருமகளும் போய் சேர்ந்துட்டாங்க, அதை கூட தாங்கிட்டேன். நீங்க எல்லாமே கூட ரெண்டு மூணு நாள் இருந்திருக்கிறேன், அவன் இல்லாம நான் இருந்ததே இல்லைங்க. நீங்க பண்ணது கரெக்டா? கரெக்டா இல்லாம இருக்கலாம், ஆனா தப்புன்னு மட்டும் சொல்ல மாட்டேன். அவ பாவங்க, பாவம் என்ன பெருசா, ஒரு தடவை பட்டாதான் புத்தி வரும். பைசா சம்பாதிக்கிறதுக்காவது அவன் வேலைக்கு போவான் இல்லையா, பொறுப்பு வரும், எல்லாம் அவன் நன்மைக்கு தானே பண்றான். எத்தனை நாளைக்கு தான் தாத்தா பாட்டிய செல்லம் கொடுக்க முடியும், எவ்வளவு நாள் நாம இருக்க போறோம்? அது உண்மைதான், திருந்திடுவான்டே, அவன் நல்லதுக்கு தானே பண்றோம், தெரியட்டும், ஒரு போராட்டம். சின்ன பையன் எங்க இருப்பானோ என்ன செய்வானோ, மேன் மக்கள் மேன் மக்கள் தான். ஆமா, உங்க தாத்தாவும் பாட்டியும் இவ்வளவு சென்டிமெண்டா உன்ன நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நாம் கொட்டு கொட்டு ரெண்டு பேர் ரெண்டு பேர் இரியா தங்கிடா.